ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இன்றைக்கி வீடியோவில் வந்து பெண்கள் வீட்டிலருந்தே பணம் சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வெளியே எங்கேயுமே செல்லாமல் வீட்டிலருந்தே பணம் சம்பாதிக்கலாம், ஈஸியாகவே சம்பாதிக்கலாம், எப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம தோசை மாவு அரைச்சி விற்கலாம், மாவு விற்கலாம். மாவு வந்து நிறைய பேர் வெளியே வாங்குகிறாங்க, கடைகளில் போய் கூட வாங்குகிறாங்க. நம்மளே அரைச்சி விற்றோம்னா நம்மக்கிட்ட வந்து வாங்கிக்கிடுவாங்க. நம்ம வந்து அரைச்சி வைக்கிறதுனா வெளியே ஒரு போர்டு மாட்டிக்கணும், இந்த மாதிரி இட்லி தோசை மாவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எழுதி போட்டுட்டோம்னா நம்ம வீட்டுக்கே தேடி வந்துடுவாங்க. மாவு அரைக்கிறதுக்கு வந்து நம்ம ரேஷன் அரிசியை கூட பயன்படுத்திக்கலாம். ரேஷன் அரிசி பாதி, கடையில் கிடைக்கக்கூடிய இட்லி அரிசி பாதி போட்டு அரைச்சாலும் மாவு சூப்பராக இருக்கும். அதில் வந்து நமக்கு அதிகப்படியாக லாபம் கிடைக்கும். இன்னொன்று வந்து நம்ம தையல் பழகியிருந்தோம்னா தையல் தச்சு கொடுக்கலாம். தையல் தச்சு கொடுக்கறதுமே நமக்கு வந்து நல்ல லாபத்தை கொடுக்கும். ஒரு சிலரெல்லாம் கிழிஞ்ச துணியெல்லாம் தைக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து கிழிஞ்ச துணியுமே தச்சு கொடுத்தோம்னாலுமே நல்லது தானே. ப்ளவுஸு, சுடிதார் இந்த மாதிரி இதுவும் தச்சு கொடுக்கலாம், அதுவும் நமக்கு வந்து நல்ல லாபத்தை கொடுக்கும். இன்னொன்று வந்து நம்ம வடகம் போட்டு விற்கலாம். கஞ்சி வடகம், ஜவ்வரிசி வடகம் இந்த மாதிரியெல்லாம் இருக்குல்ல, அதை வந்து போட்டு நம்ம விற்கலாம். வத்தல் போட்டு விற்கலாம். மார்க்கெட்டுக்கெல்லாம் போனோம்னா, மொத்த மார்க்கெட்டுக்கு போகணும், மொத்த கடைக்கு போனோம்னா காய்கறிகளை வந்து மலிவாகவே நமக்கு கொடுப்பாங்க. அந்த காய்கறிகளை வாங்கி வத்தல் போடலாம். வெண்டைக்காய் வத்தல், கொத்தவரங்காய் இந்த மாதிரி காய்கறிகளை வாங்கி வத்தல் போட்டு நம்ம விற்கலாம். இட்லி தோசை கடையாகவும் நம்ம வைக்கலாம். அந்த மாதிரி வச்சாலும் நம்ம தேடி வந்து வாங்க வருவாங்க, அதுவுமே நமக்கு வந்து நல்ல லாபத்தை கொடுக்கும். லெமன் சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம் இந்த மாதிரி சாதம் கூட பெண்களே போட்டு நடத்துகிறாங்க இங்கெல்லாம், அதுவுமே நமக்கு வந்து நல்ல லாபத்தை தான் கொடுக்கும். அடுத்ததாக வந்து பூ கட்டி விற்கலாம். பூ கட்டி விற்கிறதுமே அதிகப்படியான லாபம் நமக்கு கிடைக்கும். பூ வாங்கிறது வந்து நம்ம சில்லற வியாபாரிகிட்ட வாங்காமல் மொத்த கடையில் வாங்கணும். மொத்த கடையில் நம்ம வாங்கினோம்னா குறைந்த விலையில் நமக்கு பூ வந்து நிறைய கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம வாங்கி கெட்டி விற்றோம்னா நமக்கு வந்து அதிகப்படியான லாபத்தை பார்க்கலாம். சில்லறை வியாபாரிகிட்ட வாங்கினோம்னா நமக்கு கட்டுப்படி ஆகாது. பூ மார்க்கெட்டில் போய் மொத்த கடையில் வாங்கினோம்னா நமக்கு குறைந்த விலைக்கே அதிகப்படியான பூ கொடுப்பாங்க, அப்படி வாங்கி கட்டி விற்கலாம். நமக்கு வயர்க்கூடை இந்த மாதிரி இது பின்ன தெரியும் அப்படின்னா பின்னி நம்ம வீட்டில் வந்து ஃபோர்டு மாதிரி போட்டுடணும். ஃபோர்டு மாட்டிட்டு இங்கே வயர்க்கூடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதி போட்டிருந்தோம்னா அதுவும் தெரிஞ்சவங்க வந்து வாங்குவாங்க. நமக்கு தெரிஞ்ச கடைகள்லேயுமே ஒரு ரெண்டு கூட மூணு கூட இந்த மாதிரி பின்னி அவங்கக்கிட்ட சொல்லி கடையில் தொங்க விடுங்கன்னு சொன்னோம்னாலும் அங்கே தொங்க விட்டு அங்கேயுமே வர்றவங்க வந்து நம்ம கூடைகளை பார்த்து பிடிச்சி வாங்குவாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து சம்பாதிக்கலாம். வீட்டிலருந்தே பெண்கள் வந்து வெளியே எங்கேயும் செல்லாமல் இந்த மாதிரி செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.